Raja. Ya sih, Ma. Boy Raja. மக்களுக்காகவே வாழ்ந்தவர், மக்களுக்காகவே இருந்தார் அவரு. ஒரு தலைவர் இது வரைக்கும் ஒரு நடிகரையோ ஒரு தலைவரையோ சினிமால எப்படி இருந்தாரோ நிஜ வாழ்க்கையில இருந்த. நான் ரோட்ல இருந்தவனுக்கு கூட்டு போய் 15 நகை போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல. இது வரைக்கும் எவனுமே பிறந்தது இல்ல. இவரை தவிர எம்ஜிஆர் கருத்து யாருமே இல்ல. கொடுக்குற குணம் கல்வி அள்ளி கொடுத்துக்கிறாரு. இது வரைக்கும் பாக்கெட்ல பத்திபிசா கிடையாது. ஒரு படம் நடிச்சா உதவின்னு கேட்டா கொடுத்த ஒரே ஆளு இவரு தான். எனக்கு தெரிஞ்சவர் யாருமே இல்ல. எம்ஜிஆர் ரெண்டாவது மனிதன் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த். அவரோட தம்பிங்களா நாங்களா இருக்கோம். அவரு போயிட்டாரு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. கேப்டன் இருக்கிறாரு எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல என் மனசெல்லாம் இருக்காரு. என் நண்பர்கள்லாம் இருக்காரு. எம்ஜிஆர் சத்துணுமா உருண்ட உருந்தது யாரு தெரியுமா? நான் போய் கேட்டேன். எம்ஜிஆர் சத்துணுமா உருண்ட உருந்தது யாரு? எம்ஜிஆர் சத்துணுமா உருண்ட உருந்து சொன்னது யாரு? குழந்தைகளுக்கு என் தலைவன், என் தலைவன் கொடுத்தான். நான் ரோட்ல இருந்தவனுக்கு கூட்டு போய் 15 நகை போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு மதுரை மீனாட்சி கோயில்ல. கப்பல் ஓட்டுறவங்க இல்லங்க. வடிவேல ஒரு தடவை காமெடி அடிக்கிறான். கேப்டன் கப்பல் ஓட்டுறவன் வடிவேல கேட்டுக்கிறான். கேப்டன் கப்பல் ஓட்டுறவன் உலகத்தே ஓட்டுறவன் தான் கேப்டன். நான் இது கூட திரும்பிக்கு ஒரு டைலாக் அடிக்கிறேன். கடைசியா சினிமாவில் கடைசியில வருவாங்க, வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா போலீஸ்க்குன்னு ஒரு கௌரவத்தை இருக்குதுன்னு காட்டினவர் அவர் தான் சினிமாவில் சொல்றாரு. அவரை பார்த்தா தான் வில்லனுங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா தண்டனையை அப்போவே கொடுப்பார் சினிமாவில். தண்டனையை வந்து தப்பு பண்ணவனுக்கு அன்னைக்கே தண்டனை கொடுப்பாரு. அப்போ தான் குற்றங்கள் குறையன்னு சொன்ன தைரியமாக சொல்லு. அந்த மாதிரி ஒரு தலைவர் இது வரைக்கும் ஒரு நடிகரையோ ஒரு தலைவரையோ சினிமாவில் எப்படி இருந்தாரோ நிஜ வாழ்க்கையில் இருந்தார் அதே மாதிரி ஒரு மனுஷன். பாக்கெட்டில் இருக்கிறது அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போடுவார். தனக்குன்னு சொத்து சேர்த்து வச்சுக்கல. இன்னைக்கெல்லாம் அவர் நாங்கள் உணர்வுபூர்வமாக அவரை பார்க்க வரோம்னா அவருடைய குணந்தான். கர்ணனை எதிர்க்க பார்த்ததில்லை. ஆனால் கேப்டனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கர்ணன் இப்படி இருப்பார் நான் எதிர்பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இப்படி தான் எம்ஜிஆர் இருந்திருப்பார் போலதுன்னு நாங்கள் நினச்சிருக்கோம். அவரை மாதிரி ஒரு தலைவரை இது நீ இது உலகம் பார்க்கமானு எனக்கு தெரியும். இத்தனை கோடி ஜனம் அவரை வந்து பார்க்க வருதுன்னா அது எல்லாருக்குமே கொடுத்துடல. அவர் யாருக்கும் கொடுத்துருப்பார். ஆனால் தனக்கு கொடுத்த மாதிரி எல்லாரும் வராங்கன்னா அது அவர் வாழ்ந்த முறை. கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த மனுஷப்பா. அவர் கூட நாங்கள் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். இன்றைக்கி அவர் கொள்கையோடு நாங்கள் பயணிக்க போகிறோம். அவரை நாங்கள் தூக்கி அவர் கொள்கையை நாங்கள் தூக்கி நிறுத்த போகிறோம். கேப்டன் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் நாங்கள் மறக்க மாட்டோம். வீட்டிலேருந்து சொல்லாமல் வந்துட்டேன். நான் சொல்லாமல் வந்துக்கிறேன். எங்கே போகிறது எது போகணும்னு தெரியாமல் எனக்கா நல்ல மனுஷன். இது மாதிரி ஆளுக்கு தான் பார்க்கலாம். நம்மளை வேற ஆள் என்ன எம்ஜிஆர் கிடைத்தாலும் இவர் ஒரு படத்தில் வசனம் பார்த்திங்களா அந்த பயிட்டுக்கு அதுக்கும் ஏழைங்களுக்கு அள்ளி கொடுக்குற மனுஷன். அது மாதிரி 4000 ரூபாய் கணக்கு இன்டர்நேஷனில் பாண்டி பஜாரில் ஒரு வேலை பட்டில் சாப்பாடு சாப்பிட்டேன். பெருமைக்காக சொல்ல இன்றைக்கே அந்த இடம் ராவுதர் பிலிம்ஸ் வந்துட்டு உலகமாக நடத்தார். ஆபா பாடன் பிலிம்ஸ்ட்டு அப்பெல்லாம் எப்படி மாதிரி தலைவர் ஒரு டைம் நல்ல சூப்பர் டைப்பு. முதலமைச்சர் என்ன செய்யணுமா அது அவர் எல்லாரும் செஞ்சுட்டாரு. எல்லாரும் நடந்து செஞ்சார். சொந்த பணத்தில் செஞ்சாரோ எப்படி செஞ்சு ஆனால் செஞ்சுட்டாரு. விஜயகாந்து சாப்பாடு சாப்பிட்டு வேலைக்கு போட. ஐயா நானு இந்த தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தேன். நான் என் காலத்தில் வந்து எம்ஜிஆர் இருந்ததே பார்த்துட்டு அப்போ நான் வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் படித்தேன். அதுக்கப்புறம் எவ்வளோ தலைவர்களாக இருந்தாங்க. ஆனால் நேரடியாக ஃப்ரீயாக போய் பார்த்தேன். ஆனால் கடவுளை ஏன் சார் பார்க்க விட மாட்டீங்க கேட்குற காவல்துறைய. ஆனால் காவல்துறை என்னம்மா சொல்லுது, கடவுளை நீ என்னைக்காவது பார்த்துக்கிறியாடா, இன்னைக்கு எப்பரா பார்க்க முடியும். ஆனால் உனக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் உனக்கு செய்வாரா சொன்னாங்க. ஆனால் கடவுள் எங்களுக்கு செய்ய தான் வந்தார். ஆனால் நிறைய இந்த ராவணங்கள் கூட்டம் அசுர கூட்டம் மாதிரி ஐயாவை வந்து போர் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அதுக்கோசம் எங்கள் தலைவர் எங்கள் வாழ வைப்பார். ஆனால் எங்களை பார்க்க உள்ள. ஆனால் நான் கண்டிப்பாக போகிறதுக்குள்ள கடவுளை பார்த்துட்டு தான் போவேன். மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே இருந்தார் அவர். உண்மையிலே சொல்கிறோம்,
அவர் இருந்தது எங்களுக்கு எங்கள் அப்பா இருந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஆதங்கத்தில் எனக்கு பேசவே முடியல, அந்தளவுக்கு இதுவாக இருக்கிறேன். அது எப்படியோ கஷ்டப்பட்டார், வாழ்ந்தார், ரைஸ் மொழி வச்சு வாழ்ந்தீங்க, மெட்ராஸ் வந்தார், எப்படி அலைஞ்சார், என்ன பண்ணார், அப்படி டி நகரில் இருக்கையில் அத்தனை பேர் சாப்பாடு கொடுத்தார். சீட்டு விளையாடுறது கூட சம்பாதிக்கையில் நாலு சீட்டு எடுக்கையில் கூட எனக்கே எடுக்கிறேன், மக்களுக்கான கொடுத்தார், மக்களுக்கான சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் அவர் மாதிரி மனுஷன் பிறக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எவனும் கிடையாது. அரசியலையும் சரி, நடிகர் சங்கத்திலையும் சரி, நடிகர் சங்கம் அன்றைக்கி இத்தனை கடன் இருக்கையில் எத்தனை கோடி ரூபா கடனை கொடுத்து கொஞ்சம் கட்டினார், எத்தனை அடியாக எம்ஜிஆர் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க, யார் கடனை கட்டினாங்க, யாரும் கட்டலை. அந்த மனுஷன் தமிழ் வாழணும், தமிழ் வாழணும்னு தான் கட்டினார். நீ தமிழ் வாழ்றதுக்கு தமிழ் என்ன நிலைமை இருக்கார் பார்த்தியா, அவர் தமிழ் என்ன வாழ் கொடுக்குது ஒன்றும் கிடையாது. அவர் சம்பாரிச்சு 50 ரூபா சம்பாரித்தாலும் 25 ரூபா மக்களுக்கு, 25 ரூபா அவருக்கும் தான் கொடுத்தாரு. அவரோ சேர்த்து வைக்கல, அவர் சேர்த்து வச்சா இப்போ மற்ற மாதிரி கோடி சொன்னா இருக்கலாம். அவர் தான் மக்களுக்காண்டு உயிர் வாழ்ந்தவர். இன்னைக்கு மக்களுக்காண்ட உயிர் வாழ்ந்தாரு, மக்களுக்காண்டு உயிர் விட்டுருக்காரு. அவர் செத்த நேரம் வந்து மார்கழி மாதம், நல்ல நேரம். அவர் நல்ல மனுஷன் சாக முடியும், கட்டமையான சாக முடியாது. இன்னைக்கு சொர்க்கவாசம் போய் சேருவார். அவர் மாதிரி மனுஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம இனிமேல் தவம் இருந்தால் கூட இவன் பிறக்க மாட்டான், பிறக்க முடியாது. ஒரே வார்த்தை அவ்வளோதான். இப்போ அவர் எப்படி சொல்லனா, ஒரு அரசியல் திரையுலகம் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர். திரையுலகத்துலேயும் சரி, மற்ற இந்த அரசியல் இதுலேயும் சரி, நிறைய பேருக்கு நிறைய உதவிகள், நிறைய ஒரு ஹெல்பிங் மைண்ட் அதிகம் அவருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக விழுப்புரத்துலேருந்து வந்தோம், திடீர் இந்த மாதிரி கேள்விப்பட்டதும் அப்படியே இங்கே வரும் வந்து இந்த மாதிரி இது பார்க்குறோம். மிகப்பெரிய ஒரு இழப்பு இது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நம்ம அரசியல் சூழ்நிலையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு தலைவர்லாம் திருப்பி கிடைக்கிறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காலையிலேருந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னையா காசு காசு காசு, செத்தா கூட அருணாகுடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தையும் கொண்டு போய் போதைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அவர் இந்த காசு இந்த இந்த இதுக்கெலாம் வந்து ஆசைப்படுறவர் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் அவர் இது இருக்குன்னா அவரோட இந்த வள்ளல் குணம் தான். ராஜா யா சீமா ஓயா ராஜா, ஐயா அவருக்கு பீச்சில் இடம் கொடுக்கணும் ஐயா, மெரினா பீச்சில் ஐயா அவருக்கு இடம் கொடுக்கணும் ஐயா, அதான் ஐயா நாங்கள் கேட்டுக்கிறோம் ஐயா. அவர் எல்லாத்துக்கும் தர்மம் பண்ண ஐயா, அவர் கருப்பு எம்ஜிஆர், அவர் குட்டி எம்ஜிஆர், அவருக்கு பீச்சில் இடம் கொடுங்க ஐயா எம்ஜிஆர் பக்கத்தில், அதுதான் ஐயா நாங்கள் கேட்டு கொள்கிறோம், வேறு எதுவும் கேட்கல ஐயா எங்களுக்காக. கருப்பு வீரன், கருப்பு எம்ஜிஆர், கருப்பு காமராஜ் தர்மம் பண்ணுற ஐயா, அவர் எல்லோருக்கும் படி வந்துட்டு போய் படுத்துக்கினார் ஐயா, தாங்க முடியல ஐயா துப்பே எங்களுக்கு. எப்பூலிங்களுக்கு கூட நான் ஆயில ஐயா, என் ராஜாவுக்கு கருப்பு எம்ஜிஆர் தான் ஐயா ஆயிரம், ரெண்டாவது தர்ம கத்தா ஐயா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஐயா, ரெண்டாவது எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்திருந்தார், நான் அந்த நாட்டையே கையில் ஏஞ்சின்னு ஐயா, இந்த நாட்டையே கையில் ஏஞ்சின்னு அவர் முதல் அந்த வாழ்ப்பு கொடுக்கல ஐயா மக்கள் ஜனம், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டாங்க சார், அதனால தான் அவர் இதுமாதிரியே போனார். தமிழ்நாட்டு ஜனம் ஏமாற்றிச்சா ஐயா எல்லோரும், அவருக்கு ஓட்டு போடல ஐயா, அவர் முதலமைச்சராக வந்தால் எல்லோரும் தாங்கியிருப்பார், எல்லோரும் தூங்கியிருப்பார் ஐயா, அவருக்கு ஒரு வாழ்ப்பு கொடுக்கல ஐயா, ஒரு வாழ்ப்பு கொடுக்கல ஐயா, அதனாலே அவர் மனம் உடஞ்சி போயிட்டார் ஐயா. ஏசப்பா என்னால் தாங்க முடியல ஐயா, அவர் துக்கத்தை எனக்கு தாங்க முடியல ஐயா.